ஹலோ டாக்டர், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ வாங்க, கொடுங்க கொடுங்க. நீங்க ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப நாளாக காத்திருக்க வச்சுட்டேன். வெளியூரில் நிறையா நோயாளிங்க, அதான் தாமதமாயிருச்சு. டாக்டர், நான் டாங்கன்லேருந்து வரேன். உங்கள் அப்பா தான் என் தாத்தாவோட காலை சரி பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 30 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 100 கிலோமீட்டர் தாண்டி வரேன். எனக்கு உங்களோட உதவி. ஆமாம், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், முக்கியமான செய்தி. அரசரி, ஒரு செய்தி. கன்சர்ட்வானுக்கு கால் வலி வந்துருச்சு, வலி தாங்க முடியலையா? நீங்க உடனே வந்தாகணும். கன்சர்ட்வான், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நீ எலும்பு வைத்தியம் தானே? உன்னால சரி பண்ண முடியலையா? அரசரே, என்னால முடியல, என்னை விட்டுருங்க. நான் உங்க அரசரை உடனே பார்க்கணும். அரசரே, உங்க சைனீஸ் மருந்தெல்லாம் வேலைக்காகாது, வெஸ்டர்ன் மருந்துகளை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அவங்க உங்களோட மனைவி. அரசே, அவன் சொல்றது சரிதான், அந்த மருந்தை கொடுத்தா சரியாயிடும். அரசரே, எங்க மருந்துகளை கொடுங்க, உடனே சரியாயிடும். அரசரே, இளவரசருக்கு உங்க மருந்து கொடுத்தோம், கால் சரியாயிடுச்சு, ஆனா வயிற்று வலி வந்துருச்சு. என்ன, இங்க நிக்கல, போ போ. கமிஷனர் லீ, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அரசே, தப்பு என் மேலதான். அரசரே, நான் மருத்துவ புத்தகங்களை படிச்சு பார்த்தேன். ஜுன்ஷா காலத்துல ஒரு மருந்து இருந்திருக்கு, மூங்கில வச்சுதான் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அதுல எல்லா வியாதியும் சரியா இருக்கு. ஆனா சிகிச்சை கொடுத்தான்ல, அந்த ஆளை அரண்மனையில இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அவன் எங்க போனான்னே தெரியலையா. ஆனா அவனோட பிள்ளைங்க இப்ப இந்த வைத்தியத்தை பாக்குறாங்க. உன் தகவலுக்கு ரொம்ப நன்றி. கவனிங்க, அந்த சிகிச்சை கொடுக்கறவன் உடனே அரண்மனைக்கு வந்து சேரணும். என்னது, என்னப்ப நடக்குதுங்க? யாரை தேடிட்டாங்க? என்ன அறிக்கை இது? என்னன்னு ஒன்னும் புரியல. அரச குடும்பத்துல தேடுறாங்கன்னா முக்கியமான வேலையா தான் இருக்கும். அவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன இப்படி போட்டிருக்காங்க? யாரு வாங்கிருக்கீங்க? தெரியல. அப்பா, சீக்கிரம் சரியா, கவலைப்படாம இங்க பாருங்க. நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போது. அரசர் நம்மள அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காரு. உனக்கு அதிர்ஷ்டம் கேக்குதா? ஆள் வளர்ந்திருக்கே தவிர அறிவு இல்ல. ஏன் இப்படி அவனை மிருகத்தனமா போட்டு அடிக்கிறீங்க? இங்க பாருப்பா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, துணிமணிகளை எல்லாம் எடுத்துங்க, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு போய் ஆகணும். ஏன் இப்படி பயப்படுறீங்க? இப்ப என்னாச்சு? இங்க பாரு, சொல்றத செய்யுங்க. வாழ்த்துக்கள் டாக்டர் வாங், உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பாருங்க, அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டுது. வாங்க வாங்க, நாம மேஜிஸ்ட்ரேட் போய் பார்க்கலாம். என்ன அதிர்ஷ்டம்? வாய மூடு. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். இல்ல இல்ல, நீங்க இப்பவே எங்களோட வரணும். சரி, இத வச்சுக்கோங்க, இது என்னோட அன்பளிப்பு, இத நீங்களே வச்சுக்கோங்க. டாக்டர் வாங்க, நீங்க பெரிய ஆளுதான். அப்புறம் நாம தலைநகரத்துக்கு போக போறோம், அதனால ரெண்டு பேரும் தேவையானது எதுவோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஆமா. சரி, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சோர்வாக இருப்பீங்க, அதனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். என்ன புரியுதா?
இங்கே பக்கத்துலேயே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, நாம் அங்கே போயிட்டு போகலாம். ஆமாம் ஆமாம், போகலாமே, ரெஸ்டாரண்ட் போயிட்டே போகலாம், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் முன்னால் போங்க. ஓ, போகிறோமே. நானும் வரேன் வரேன். நீ வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், வா. நீங்கள் கேட்டதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குடு. என்னங்க பத்திரம்? நீங்கள் கேட்டது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னமா, நீ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா? சும்மா இருக்க முடியாது, நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப். என்ன கேள்வி கேக்குறான்? வியாபாரம்லாம் எப்படி போகுது? அம்மா. என்னப்பா? அப்பா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அரசர் அரண்மனைக்கு கூப்பிடுறாரு, ஆனா இவரு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதுவும் கேட்காத, தேவையானதை எடுத்துக்கோ. மூங்கில் வச்சு சிகிச்சை பண்ற இந்த டாக்டரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கு நம்ம அரண்மனையில பெரிய மரியாதை. சரி சரி சரி, குடி, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஜாக்கிரதை, பொறுமையா குடிங்க. என்ன புரியுதா? சீக்கிரம். இன்னொரு ரவுண்ட் குடிக்கலாமே. அப்படியா? ஏன் இப்படி போட்டுருக்காங்க? ஆச்சரியமா இல்ல இருக்கு? எதுக்கு இப்படி போட்டுருக்காங்க? ஒண்ணும் புரியல. ஏய், என்ன பண்ற? நில்ல. தெரியுமா, எல்லாரும் வந்துட்டே இருங்க. தலைநகரம் போய் சேர இன்னும் ஒரு மாசம் ஆகும். அரசர் என்ன நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கு கூட பரிசுகள் கிடைக்கும். நன்றி டாக்டர். வாங்க. செய்தி, அரசருக்கு ஒரு முக்கிய செய்தி. ஷாண்டாங்ல ஒரு அவசர நிலை. குயின்சிங் இருக்காருல, அவர் அங்க கிளர்ச்சி செய்யறாரு. அது மட்டும் இல்ல, அவர் அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்க பாக்குறாரு. இது என்னுடைய கட்டளை. 10,000 பேர் கொண்ட நம்ம ராணுவ படைய தளபதி சூ ஹெடே தலைமை தாங்கி வழி நடத்தட்டும். தளபதிக்கு உடனே சிகிச்சை கொடுக்கணும். இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே நிறைய நோயாளிங்க இருக்காங்க. நீங்க என்னடானா புரியாம பேசுறீங்க? இவர் சாதாரணமானவர் இல்ல, பெரிய தளபதி. நாங்க இப்படி தான் பேசுவோம்? சிகிச்சை கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் மரியாதையே தெரியாதா? அரசர் கூட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. ஓ, அப்படியா? நாங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? கொல்ல போறியா? வள உள்ளப்படு, இப்படி எல்லாம் பேச கூடாது. நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் உயிரை காப்பாத்துங்க. Huh?
ஏதாவது புகார் இருந்ததுன்னா அதை இங்க உடனே தெரிவிக்கலாம். அரசரே, தென்றல் காற்று அடிக்கிற மாதிரி அரசியோட கால்வலி சீக்கிரமா குணமாயிடும். தளபதி சு இங்க வந்துகிட்டு இருக்காரு. அப்பா பொறுமையா வாங்க. அரசரே வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி அரசரே. எதிரிகளை வீழ்த்தி நீங்க போர்ல ஜெயிச்சிட்டீங்க. வில்லால உங்களுக்கு காயம் பட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த காயம் இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி அரசரே. என்னோட கால் இப்ப சரியாயிடுச்சு. என் மேல குத்தின அம்புல விஷம் இருந்தது. மூங்கில் மருத்துவத்தால சரியாச்சு. என்னது மூங்கிலா? அரசரே, ஒருவேளை அவர் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஆளா இருப்பாரோ? அந்த மருத்துவர் எங்க இருக்காரு? அரசரே, அரண்மனைக்கு அவரை நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல மருத்துவர். கூடவே வந்தாரு, ஆனா பாதிலேயே அவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு. என்ன சொல்றீங்க அரசரே? சந்தேகமே இல்லை, நம்ம தேடுற ஆள் தான் அவரு. அரசரே, உங்களுக்கு அவரை தெரியுமா? அவர் வந்து வாங் ரூக்கிங் தலைமுறையை சேர்ந்தவர் தான். அந்த மூதாதையர் அரண்மனையில் இருந்திருக்காங்க. சரி, அவரை உடனடியாக இங்கே கொண்டு வாங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா அவரை நான் எப்படியாவது இங்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். அவர் வந்து என் அப்பாவை உயிர் பழிக்க வச்சிருக்காரு. இவ சொல்றதும் சரிதான். அந்த நன்றியை நான் மறக்க கூடாது. ஆனா அவருக்கு சரியா கூட நான் நன்றியை தெரிவிக்கல. அரசரே, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சில படை வீரர்களை ஏற்பாடு பண்றேன். அவரை கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். என்ன சொல்றீங்க அரசரே? உடனே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறேன். இதுக்குரிய விசாரணைக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். அவரை நானே கண்டுபிடிக்கிறேன். நம்ம எவ்வளவு தூரம் தான்ப்பா இப்படியே போயிட்டு இருக்கிறது சொல்லுங்கப்பா. தலைநகரத்துக்கு கூப்பிட்டாங்க, நம்ம அங்க போகவே இல்லை. அங்க போயிருந்தா நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம். வாய மூடு. உன் தாத்தா அந்த அரண்மனையில் தான் இருந்தாரு. அங்கிருந்து அவர் உயிரோட பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். சாகிறதுக்கு முன்னால அவர் சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தாரு. அவரோட பரம்பரையை சேர்ந்தவங்க அரண்மனைக்கு போகவே கூடாதுன்னு. இதெல்லாம் எதுக்கு அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வேற வழி. சீக்கிரவா. ஏய், அப்படி பண்ணாத. ஆமா அரசரே, நீங்க சொன்ன இடத்துக்கு இப்ப வந்துட்டோம். நாம கரைக்கு போலாமா? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். லிங்குவிங்ல இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நாம அங்க இப்ப எதுக்காக போகணும்? அந்த இடத்துல நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இது தேவையில்லாத முயற்சின்னு தோணுது. நீ எனக்கு சொல்றியா? சொல்ல வேண்டியது என் கடமை. அப்பா, நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்க போறோம்? போர் அடிக்குதுப்பா. கொஞ்சம் வாய மூடுறியா? இது ஒரு கோயில். இந்த இடத்துல இருந்தா யாருக்கிட்ட இருந்தும் நமக்கு பிரச்சனை வரவே வராது. என்ன புரியுதா? எனக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்தாகணும். நான் கொஞ்சம் வெளில போறேன்னு காத்து வாங்கிட்டு வரேன். முடியாது. படை வீரர்கள் உன்னை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? படை வீரர்கள்லாம் போயிருப்பாங்க. இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்படி இருக்கானே, ஒருவேளை அவங்க இருந்தா என்ன பண்ணுவேன்? அப்போ எனக்கு கவலை இல்லை. எனக்கு வெளியில் போய் காத்து வாங்கணும். கவலைப்படாதீங்க, நான் பக்கத்தில் இருக்க கோவிலை தான் சுற்றி பார்க்க போகிறேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். அவன் தான் கேட்குறான்ல, கொஞ்ச நேரம் அவனை வெளியே விடுங்களேன். எவ்வளோ நேரம் தான் அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான்? ரொம்ப நன்றிமா. ஏய் நில்லு. ஒன்றும் ஆகாது அவனுக்கு, பயப்படாதீங்க. அது சரி, நீ தான் அவனை கெடுக்கிற. நம்ம தாத்தாவுக்கு தாத்தா சொன்னதெல்லாம் எதுக்காக நீங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அதிலிருந்து வெளியில் வாங்க. எவ்வளோ நாள் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? இங்கே பாரு, பெரியவங்க எப்பவுமே நல்லதை தான் சொல்லியிருப்பாங்க. நிறுத்துங்க. எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க கால்வலி சரியாயிடும். மூங்கில வச்சு நான் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். திரும்பவும் இந்த வலி வரவே வராது. அப்படியா சொல்ற? அப்படின்னா ஒன்னு செய், நீயே அரண்மனை மருத்துவரா மாறிடு. ரொம்ப நன்றி அரசி. அரசருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். வாங்கின ஒரு மருத்துவரை நான் கூட்டிட்டு வந்து இது எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
அரசர் காங்ஸி அடிக்கடி ஏன் இங்க வந்தாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த இடம் அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த மலையில இருக்கிற போதி கோயில் தான் பல மேகங்களுக்கு குடியிருப்பா இருந்திருக்கு. என்ன எப்படி இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மேல கீழ கை வைக்காத. என்ன நீ தாத்தா போன போட்டோம் அதான் நான் இருக்கல, என் கூட வா. ஏய் நீ என்ன பின்னால இருந்து தாக்குறியா? உனக்கு உயிர் மேல பயம் இல்லையா? என்னடா பாக்குற தாத்தா? என்ன ஒண்ணு பண்ணாத, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்குதான் நன்றி சொல்லணும், நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. தாத்தாவையும் பேத்தியும் காப்பாத்தி இருக்கிய, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுதான். இங்க பாருமா, தாத்தாவை பத்திரமா கூட்டிட்டு போ சரியா? இத பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். மூங்கில் சிகிச்சைக்காரன் தானே நீ? உன் அப்பாவை தெரியும். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னது அரண்மனையில வேலை பார்த்திருக்காரு? அட, அரண்மனையில கூட கூப்பிட்டாங்க, ஆனா நாங்க தான் இங்க மறைஞ்சிருக்கோம். அரண்மனைக்கு போறது நல்லது தானே, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஆமாமா, எங்க அப்பா தான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. வலி அதிகமாயிட்டே போகுது. வாங்க, நான் என்னோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசு, நன்றி. வாங்க வாங்க வாங்க, இப்படிதான் போகணும். இவ எங்க போய் தொலைஞ்சா? என்ன பிரச்சனையை கொண்டு வர போறானோ? இந்த கோயில இருந்து அவன் என்ன பிரச்சனையை கொண்டு வர போறான்? அப்பா அம்மா, இதோ வந்துட்டான். அப்பா அம்மா, இவன் பிரச்சனையோட தான் வந்திருக்கான். இல்ல இல்ல, உங்க பையன் எந்த பிரச்சனையும் பண்ணல, இன்னும் சொல்ல போனா நீதிய நிலைநாட்டி இருக்கான். ஆமா ஆமா, இவருக்கும் நன்றி சொல்லணும், இல்லனா என்ன கொன்னு இருப்பானுங்க. என்னாச்சு, அடிபட்டுச்சா? ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்பா, என்னை காப்பாத்தும் போது இவரு கால சுளுக்கு பிடிச்சிருச்சுப்பா, அதான் இவரை இங்க கூட்டு வந்தேன். இவரை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். ஆமா, அதான் இங்க வந்தோம். என்ன நீங்க இவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. மெதுவா, பயப்படாதீங்க, உங்க காலை நான் சரி பண்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி கால்வலி எனக்கு அடிக்கடி வரும். நான் ஒரு உண்மையை சொல்றேன், இதுக்கு முன்னாடியும் இந்த வலி வந்திருக்கு. வேகமா நடந்தா உடனே கால்வலி வந்துடும். அப்படியா? நீங்க சாப்பிடும் போது சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்துட்டு வா. ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுதே. கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் தலைநகரத்திலிருந்து வரேன். தலைநகரத்தில் இருந்தா? ஆமாம், நான் வந்து வியாபார விஷயமா சூஷு போயிட்டுருக்கேன். அடிக்கடி இங்கே நான் வருவேன், இந்த வழியாக தான் போவேன். ஓ அப்படிங்களா? இப்போ வலி குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு அற்புதமான மருத்துவர் தான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் எல்லாரும் செய்யறது தான். இல்லை இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க மருத்துவரே. உங்கள் சிகிச்சை வித்தியாசமாக இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கூட கால் வலி வரும். நாங்கள் எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டோம். பல வருஷங்களாக ஒரு நல்ல மருத்துவரை நான் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாரும் கிடைக்கல. உங்களை மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் இதுவரைக்கும் என் கண்ணில் படலை. இங்கே பாருங்கள், பேசாமல் நீங்கள் என் கூடவே வந்து எங்கள் அம்மாவுக்கு சிகிச்சை கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், நீங்கள் வந்தால் அவங்க கால் வலி சரியாயிடும். அது வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தலைநகரத்துக்கெல்லாம் வரமாட்டேன். அப்பா நீங்கள் வாயமோடு. சரி பரவாயில்ல,
இந்த லிங்கிங் ஊர்ல நீங்க தான் ஒரு படை தளபதிக்கு சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாத்திருக்கீங்க. அதனால உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நான் எந்த ஒரு படை தளபதியையும் காப்பாத்தல. சரி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அரசாங்கமே வேவு பாக்குறவங்கள ஏற்பாடு பண்ணிருக்கு. அவங்க இந்த கோயில சுத்தி தான் இருக்காங்க. அவங்க உங்களை பிடிச்சாங்கன்னா அரசாங்க கட்டளைய மீறினதுக்காக தண்டிப்பாங்க. கேட்டீங்களா, உங்களை தண்டிக்க போறாங்களா? பரவாயில்ல, நீ பயப்படாத, அவங்க ஒண்ணும் நம்மள தேடல. நீங்க சொல்றதும் சரிதான். ஒருவேளை அது நீங்க இல்லனா தேவையில்லாம நீங்க எதுக்காக பயப்படணும்? ஆனாலும் பாருங்க, அரசாங்கம் தொடர்ந்து அவரை தேடிட்டு தான் இருக்கு. எங்க அரசாங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் ரொம்ப அதிகம், அது உங்க வேலைக்கே ஆபத்தா முடியலாம். ஆமாமா, இங்க பாருங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இவரோட போயிடலாம். இன்னும் சொல்ல போனா இவர் நம்ம பையனோட உயிரை காப்பாத்திருக்காரு. அப்புறம் நம்மளை தேடுறவங்க கிட்ட நம்ம மாட்டமா இருக்கலாம். வர்றேன். நான் வந்து உங்கள் அம்மாவை சரி பண்ண பிறகு நீங்கள் என்ன மறுபடியும் சாண்டாங்க்கு கொண்டு வந்து விட்டுறணும். நிச்சயமாக விட்டுடுறேன் இளவரசரி. இதுதான் ஜார் எடுக்கிற நேரம். இது ரத்த கட்டிய கரைச்சிரும். இந்த பிரச்சனை பல நாட்களாக இருக்கு, ஆனால் இது சரியாகவே இல்லை. அரசரே, இது சாதாரண பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்த இடத்துல தான் வழி அதிகமாக இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி கஷ்டப்படணும்? பயப்படாதீங்க, இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு பெரிய அரண்மனையில் இதை சரி பண்ண யாருமே இல்லையா? இங்கே பாருங்க, நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க. உங்கள் தசைகளில் பிடிப்பு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, என் முன்னோர்களோட ரகசிய மருந்து உங்களை சீக்கிரமாவே குணப்படுத்திடும். கவலையே படாதீங்க, இந்த மருந்தை மட்டும் 3 முறை எடுத்துக்கிட்டா போதும். அப்படியா? எல்லாருக்கும் கேட்டுச்சா? நான் புறப்படுறேன். அம்மா, என்னம்மா வாள்லாம் வச்சிருக்காங்க? நான் தான் சொன்னேன்ல, தலைநகரத்துக்கு போறோம். அங்க அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. இந்த படகு செலுத்துறாங்கல, இவங்க கூட ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. ஓ, அப்படியா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. நீங்க ஏன் இந்த மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. முடியலையே. முடியலையா? அரசர் வாழ்க, வாழ்க! அரசர் வாழ்க! என்ன அரசரா? அரசர் கூடவா இவ்வளவு நேரம் நாம வந்தோம்? எழுந்திருங்க. நன்றி அரசரே. அமைச்சர்களே, என் பயணம் முடிஞ்சது. வாங்கோட தலைமுறைய பார்த்துட்டேன், அவரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். கஹ்வா அரசரே, மருத்துவர் வாங்க கூட்டிட்டு வா, அறிமுகப்படுத்தலாம். சரிங்க அரசரே. வைத்தியர் வா, அரசர் உங்களை கூப்பிடுறாரு. வா வா. அரசரே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரசரே, இவங்க வாங் தலைமுறை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பேரை சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் உண்மையான மருத்துவர். மருத்துவம் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் வைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட காலை கூட அவர் தான் சரி பண்ணாரு, தெரியுமா? அப்புறம் எப்படி இவங்கள நாம வாங் தலைமுறைன்னு சொல்ல முடியும்? இங்க என்ன நடக்குது? அரசரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் வாங் தலைமுறையை சேர்ந்தவன் கிடையாது. என்ன விட்டுருங்க, நான் சாண்டாங்க்கு போயிடுறேன். நீ உண்மையதான் சொல்றியா? உன் பையன் எதுக்கு அப்படி சொன்னான்? அரசரே, என் மகன் தெரியாம சொல்லிட்டான். தயவு செஞ்சு அவனை நீங்க மன்னிச்சிருங்க. அரசரே, உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுருங்க. நான் இன்னொரு முறை கேக்குறேன், நீ உண்மையதான் சொல்றியா? ஆமா, நான் பொய் எதுவும் சொல்லல. இவன் தலைய வெட்டுங்க. அரசரே, நாங்க எதை தப்பு செய்யல? அரசரே, நாம அவசரப்பட வேண்டாம்.
ஏதோ குழப்பம் நடக்குது, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். யாரும் உண்மையான மருத்துவர்னு தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருப்போம். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க மூணு பேரையும் நாம விசாரணை பண்ணுவோம். சரி, இந்த மூணு பேரையும் கொண்டு போய் காவல்ல வைங்க. என்ன அரசர் இவரு நினைச்சு நினைச்சு பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாம், இவங்க எப்போ நம்ம எல்லாரையும் வெளியே விடுவாங்க? கடவுளுக்கு தான் தெரியும். நான் அரசர்கிட்ட போய் பேச போறேன், அவர் மட்டும் வியாபாரின்னு எப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தலாம்? ஒரு தப்பு பண்ணாத நம்மளை எப்படி செய்யறாரு? நீ என்ன பேசுற, உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடு. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நான் போய் அவர்கிட்ட நீ இது கேட்க போறேன். தலைய வெட்டுறது அவருக்கு என்ன சாதாரண விஷயமா? ஏய் நில்லு, இங்க வா. டாக்டர் வாங், நீ இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே உன்னை முழுசா அரசர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவர் நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு தேவை பணம் பரிசுலாம் இல்லை, இந்த அரண்மனையில் ஒரு நிரந்தர இடம். நீ மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் அரசர்கிட்ட சொல்கிறேன். நீ எதிர்பார்த்த நிலைமைக்கு நீ வந்ததும் வாங் சிமிங்கை நீ கொல்லணும். நான் எதை நிறைவேற்ற இந்த அரண்மனைக்குள்ளே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாஸ்டர், அவர் தான் உண்மையான வாங் தலைமுறை மாதிரி தெரிகிறாரு. இவன் பொய்யான ஆள், அப்படி தானே? சில நேரங்களில் உண்மையை மறைக்க பொய்கள் தேவைப்படும். மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த அரண்மனையில் நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அரசர் எங்கள் எல்லாரையும் என்ன செய்ய போறாரு? நாங்கள் வந்து ஒரு மாசம் ஆச்சு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. கமிஷனர் லீ மனசுல இருக்கிறத சொல்றேன், நிச்சயமா ஏதோ தப்பு நடக்க போகுது. அப்ப அரசர் எங்களை கொண்டுடுவாரா? யாருக்கு தெரியும், ஏற்கனவே இங்க ஒரு மருத்துவர் இருக்காரு, உங்க மேல சந்தேகம் வந்தா உங்க தலையும் வெட்டிடுவாரு. சரி வா, சாப்பிடலாம். அட உன்னதா. மகனே, எப்படி வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா, என்ன விஷயம்? நம்ம முன்னோர்கள் சட்டப்படி நாலு மூலிகைகளோட ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ரகசியம் ஒவ்வொரு தலைமுறையாக கைமாறிக்கிட்டே வருது. இப்போ இருக்கிற நிலைமையில் நான் உயிரோடு இருப்பேனா செத்துருவேனானே தெரியல. ஒருவேளை செத்துட்டேன்னா இந்த ரகசியம் என்னோட போயிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி நான் அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த நாலு மூலிகைகள் மற்ற மூலிகைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும். இது இல்லைன்னா மற்றது வேலை செய்யாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏன்னா நீ வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்க. தயவு செஞ்சு இதை வெளியில் சொல்லிட்டாத. இல்லைப்பா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்பா, அவங்களுக்கு வேணும்னா என்ன கொண்டுட்டோம்? இல்லைப்பா, அப்படியெல்லாம் கேட்க முடியாது. இங்கே அரசர் வச்சது தான் சட்டம். இது கௌரவ பிரச்சனை, நாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. நம்ம மூலிகை ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா நீ மட்டும்தான் இந்த தலைமுறைக்கு வாரிசாக இருக்க. முன்னோர்கள் சட்டத்தை மீறிடாதப்பா. அழாதப்பா, அழாத. இங்க பாருமா, உனக்கு இப்போ என்ன பண்ணுது? என்ன, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அரசரே, அரசியால இப்ப மூச்சு விட முடியல, பெரிய ஆபத்துல இருக்காங்க, நாம ஏதாவது செஞ்சாகணும். என்ன பண்றது, இவளை காப்பாத்த இங்க யாருமே இல்லையே. இங்கதான் வாங் ஜீமங் இருக்காரே, அவரை போய் நாம கூட்டிட்டு வரலாம். என்ன, அவரை பார்க்கும்போது உண்மையான வாங் பரம்பரையை சேர்ந்தவரா தெரியறாரு. வாங் ஜீமங்க, சரி சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இப்பவே போறேன். இந்த நாள்ல இருந்து நீ வாங்கோட ஐந்தாவது தலைமுறை, நீதான் இனிமே எல்லாம். அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்லிருக்காங்க. வாங் ஜிமங் உடனே எங்க கூட வாங்க. வாங்க வாங்க வாங்க, போலாம் வாங்க. அப்பா மகனே, டேய் மகனே, இங்க கொண்டு போறீங்க. அப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. அது எப்போ முடியாத புரியதா? கட்டத அவரே 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 கொல்றதுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போல. அரசுக்கு சிகிச்சை கொடுக்கதா கூட்டிட்டு போறோம். சீக்கிரம் போங்க.
அரசரே, அரிசிக்கு தப்பான மருந்து கொடுத்ததுனால எக்ஸிமா நோய் வந்திருக்கு. சரியாயிடுமா? நிச்சயமா. இங்க பாரு, எனக்கு ஒரு ஊசி கொண்டு வா. சரி. இந்தா இந்த மருந்த தண்ணியில கரைச்சு கொடு. அரசே, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்க போறேன். முதல்ல இவளை காப்பாத்தணும். நீங்க கவலையே படாதீங்க, அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி. நான் அரசிய குணப்படுத்திட்டேன்னா எனக்கு நீங்க எந்த பரிசும் தர வேண்டாம். நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். என்னையும் என் குடும்பத்தையும் எங்க சாண்டாங்க்கு அனுப்பி வச்சிருங்க. சரியான சந்தர்ப்பம் பார்த்து கேட்கறியா? சரி, அனுப்பிடுறேன். என்னமா, இப்போ எப்படி இருக்கு? அரசரே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? இவங்களுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கணும், அதுக்கு சுடுதண்ணி வேணும். ஆ, நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அரசரே, வந்திருக்கிறவரு புது மருத்துவரா, இவரை நல்லா கவனிக்கணும். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு சாதாரணமான ஆள் தான். அரசரே, அரசியாருக்கு இப்போ குணமாயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி என்ன அனுப்பிச்சிடுறீங்களா? அரசரே, இவரை நாம விடக்கூடாது. கேட்டுச்சா, இப்போ என்ன பண்ண போற? அரசரே, நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்தி ஆகணும். அப்படியா? அப்படின்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அரசரே, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அரசிக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கணும்னு அரசர் எதிர்பார்க்கிறாரு, அதை நீ மறுக்க போறியா? அரசிக்கு முழுசா குணமாயிட்டா நீ தானே உண்மையான மருத்துவன். அதைய தான் நானும் சொல்றேன். முதல்ல இவங்களுக்கு நல்லா குணமாகட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அரசியாரே, டாக்டர் வாங் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. ரெண்டு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்க கால் சரியாயிடுச்சு. இளவரசே, உங்க வியாதி சில மருந்து பிரச்சனைகளால தான் வந்திருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. அரசியாரோட காலை கூட இவர் தான் முழுமையா குணப்படுத்தினாரு. இளவரசரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை எடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். அப்புறம் நீங்க நல்லா நடக்கலாம். உண்மையா சொல்றீங்க, இது சரியாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிச்சயமா சரியாயிடும். ரெண்டு மருத்துவர் இருக்காங்க, இதுல யார் சரியானவர்னு தெரியல. சிகிச்சையை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அந்த டாக்டர் வந்து அக்குபஞ்சரில் பண்ணாரு, ஆனா எதுவுமே சரியாகல. ஆனா இப்ப என் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இவரு குத்துற ஊசி கூட எனக்கு வலிக்கவே இல்லை. இந்த மாதிரி யாரும் எனக்கு சிகிச்சை கொடுத்ததே கிடையாது. நீங்க ரொம்ப அருமையா கவனிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஊசியை வந்து குத்துறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆயின்மெண்ட்டை தடவிடுவேன், அதனால தான் வலிக்க மாட்டேங்குது, சீக்கிரமாகவும் குணமாயிடும். இன்னும் ஒரு தடவை மருந்து கொடுத்தா இளவரசரோட கால் சரியாயிடும். அந்த நேரம் பார்த்து அரசர்கிட்ட நீங்க என்னை பத்தி சொல்லணும், சரியா? அரசர் கையால பரிசு வாங்கியே ஆகணும், அப்புறம் வேலையும் வேணும். அரசவையில் எனக்கு 3வது ரேங்காவது கொடுத்தாகணும். சரி சரி, இதை பற்றி நான் அரசர்கிட்ட பேசிட்டேன். நான் அந்த அரண்மனையில் 20 வருஷமாக இருக்கேன், ஆனால் 4வது இடத்துல தான் இருக்கேன். ஆனால் உங்களை நான் முதலிடத்தில் உட்கார வைப்பேன். ரொம்ப நன்றி லீ. டாக்டர் வாங் சாங் சிங். என்ன வேணும்? வாங்க, இங்க கூட வா. விடுங்க, வாங்க வாங்க. என்ன பண்ணுறீங்க? வாங் சாங் சிங், நீ உண்மையை சொல்லு. உண்மையிலேயே நீதான் வாங்கிருக்கீங்களோட வாரிசா? ஆமா அரசரே, என்னோட சின்ன வயசுல இருந்தே மூங்கில் சிகிச்சை ரகசியத்தை என்னோட அப்பா எனக்கு சொல்லி தந்திருக்காரு. அந்த சிகிச்சையை தலைமுறை தலைமுறையா நாங்க தான் செஞ்சுட்டு வரோம், அதுல சந்தேகமே இல்லை. எங்க தாத்தா அரசவையில ஒரு மருத்துவரா இருந்திருக்காரு. உன் கொள்ளு தாத்தா பேர் என்ன? சொல்ற அரசரே, அவரோட பேரு வாங் ருக்கிங். அரசரே, இந்த பையன் பொய் சொல்றான். ருக்கிங் அப்படிங்கிறது என் கொள்ளு தாத்தா பேரு. யுனிஷி, அரசவை வரலாற்று படி எத்தனை வாங் ருக்கிங்ஸ் இருந்திருக்காங்க? அரசரே, அரசவை வரலாற்று படி வாங் ருக்கிங்கிற பேர்ல ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. அவர் தான் என்னோட தாத்தா. நீ போலியான. உண்மை என்னைக்கும் மறைஞ்சு போகாது, ஆனா பொய் ஒரு நாள் காணாம போயிடும். வாங் சாங் சென்,
நீ எத்தனை மூலிகையை பயன்படுத்துற? உன் குடும்ப ரகசியம் என்ன? சொல்ற அரசரே, என்னோட அப்பா எனக்கு 48 மூலிகைகள் கொடுத்திருக்காரு. வாங் ஜிமாங், நீ சொல்ல. சொல்றேன் அரசரே, என்னோட குடும்ப ரகசியம் 48 மூலிகைகள் இருக்கு. இது உண்மைதான். மருத்துவ பதிவேட்டில் 48 மூலிகைகள்னு போட்டிருக்கு. வாங் சங்சன், அரசிக்கு நீ சிகிச்சை கொடுத்த, ஆனா பல நாள் ஆகியும் அவங்க சரியாகல. இளவரசருக்கு ஊசி போட்ட இடத்துல சீல் பிடிச்சிடுச்சு. இதுக்கு நீ என்ன சொல்ற? அது சொல்ற அரசரே, சிகிச்சைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருவேளை என்னோட குடும்ப சிகிச்சை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராம போயிருந்திருக்கலாம். இதை என்னால ஒத்துக்க முடியாது. இங்க பாருப்பா, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உன்னோட மருந்துல ஏதாவது பூச்சிகளை சேர்த்தியா? உண்மையை சொல்லு. அரசே, பாத்தீங்களா, இந்த ஆள் தான் போலியானவன். இவன் என் ரகசியத்தை கேட்கறான், அதுவும் உங்க முன்னாடியே கேட்கறான். அரசே, என்ன சொல்ற? உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு நீ ஒத்துக்கோ, போதும். அது வந்து மருந்துல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இது எல்லா மருத்துவருக்கும் நல்லாவே தெரியும். சரி, எவ்வளவு மருந்து கொடுத்த? 5.5 குயின் கொடுத்த. அரசரே, நான் சொல்றத கேளுங்க. இந்த பையன் கொடுத்த தப்பான மருந்தாலதான் அரசி இன்னும் குணமாகாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேலும் மேலும் பல தொல்லைகளை இந்த மருந்து கொண்டு வந்திருக்கு. ஒரு டோஸ்ல எப்பவுமே 3.6 குயின் தான் கொடுக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. இவன் கொடுத்த அதிகப்படியான மருந்தாலதான் பிரச்சனை. இந்த பையனுக்கு மருந்தை பத்தி எதுவும் தெரியல. அப்புறம் ஊசி போட்ட இடத்துல சீல் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த பையன் வேஷம் போடுறான். மருத்துவத்தை பத்தி இவனுக்கு எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட பசங்கள்லாம் மருத்துவத்துறைக்கு வந்தா கெட்ட பேர் தான் வரும். அரசரே, என் அப்பா ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் தாத்தா ஒரு காலத்துல அரண்மனையில வேலை செஞ்சாராம். அப்ப இங்க வாங் ஹொய்டேன்னு ஒரு டாக்டர் இருந்திருக்காரு. அவருக்கு என்னோட தாத்தாவை பிடிக்காதான். அவர் இப்படித்தான் எதையோ பண்ணியிருக்காரு. இந்த பையனை பார்க்கும்போது அந்த வாங் ஹொய்டேவோட பேரன் மாதிரி தான் தெரியுது. போய் சொல்றேன், நான் என் அப்பா சொன்னதை சொல்றேன். என் தாத்தா ஒன்றும் அரசவையில் வேலை செய்யல. அப்புறம் எப்படி இது உண்மையாகும்? வாங் சாங்ஸின், உன்னோட பூர்வீகம் என்ன? அது வந்து அதை பத்தி என் அப்பா சொன்னதில்லை, ஆனா எனக்கு தெரியும். நான் லிங்னானில் வளர்ந்தவன். வாங் ஜிமாங், உன்னோட பூர்வீகம் என்னன்னு சொல்லு. சொல்ற அரசரே, நான் வந்து ஷாண்டாங் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அரசரே, மருத்துவ பதிவுகளின் படி வாங் ருகிங் ஷாண்டாங் ஊரை சேர்ந்தவர் தான். அவருக்கு எதிராக வேலை செஞ்ச மருத்துவர் வாங் ருகிங் தான் இந்த பையன் சொல்ற லிங்கன் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். வாங் ஜிமங், நீ எதுக்கு லிங்கங்களை பயிற்சி பண்ண? சொல்றேன் அரசரே, அதுக்கு என் மகன் தான் காரணம். அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு வேற வழியே தெரியல. அதனால நேரா லிங்கிங் போயிட்டேன். எதுக்காக அங்கிருந்து ஓடி வந்த? என் முன்னோர்கள் சொன்னதை சொல்றேன். இந்த வாங் குடும்பம் மருத்துவர்களா அரண்மனைக்குள்ள நுழையக்கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அரசரே. நான் என் அப்பா சொன்னதை சொல்றேன். என் தாத்தா பேரு வாங் ருகிங் தான், வாங் ஹுயிடே கிடையாது. அது மட்டும் இல்லை, என் குடும்பம் கூட லிங்னன பூர்வீகமாக கொண்டது இல்லை. அரசரே, நான் போலியானவன் கிடையாது. இது உண்மை. அரசரே, மருத்துவ அகராதி என்ன சொல்லுதுன்னா, ஜுன்ஷி அரசர் வாங் ருகிங்க்கு ஒரு ஊசியை கொடுத்தாராம். அது அரசாங்க மருத்துவர்களுக்குரியது. இவங்கிட்ட அந்த ஊசி இருக்கான்னு கேளுங்க. வாங் சென்சென் சொன்னது கேட்டுச்சா? ஆமா அரசே, என்னோட அப்பா அதை பத்தி சொன்னதே கிடையாது. வாங் ஜிமாங், உங்ககிட்ட அது இருக்கா? இருக்கு அரசரே. அவர் கொடுத்த ஊசியில ஒன்னே ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த ஊசியானது எங்க குடும்பத்தோட சொத்து. அதான் பத்திரமா வச்சிருக்கேன். இதை நீங்களே பாருங்க. இது எனக்கு தேவைப்படும்னு காலையிலிருந்து இந்த ஊசியை நான் கையோடவே வச்சிருக்கேன். வாங் சாங்ஸின், வாங் ருகிங் மேல பழி போட்டதால உன் கொள்ளு தாத்தா லிங்னான் போயிருக்காரு. ஆனா நீ பொய் சொல்லியிருக்க. உண்மையான வாரிசு நீ தான் நாடகம் ஆடியிருக்க. மக்களை ஏமாத்தி என்னையும் ஏமாத்தியிருக்க. யாரங்க இவனோட தலையை வெட்டுங்க. அரசரே, எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அரசரே, என்ன அவசரப்படாதீங்க. வாங் சாங்ஸின் கூட என் முன்னோர்களை சேர்ந்தவன் தான். அவங்களோட வழி வந்தவன் தான். ஆனா இவனுக்கு சில உண்மைகள் தெரியாது. இவனை உயிரோட விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அரசரே. தேவையில்லாம ஒரு கெட்டவனுக்காக நீ பேசுற. சரி, நான் இவனை விட்டுடுறேன். நான் இவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். வாங் சாங்ஸின், என் கொள்ளு தாத்தாவை உன் கொள்ளு தாத்தா தான் அரண்மனையை விட்டு விரட்டினாரு. அந்த விஷயம் உனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளு. இனிமே நீ இங்க இருக்க கூடாது.
வடக்கில் இருக்கிற பாலைவனத்து கோடிடு. இனிமே நீ மருத்துவர் கிடையாது. உயிர்ப்பிச்ச கொடுத்ததுக்கு நன்றி. வாங் ஜிமாங், இப்ப சந்தோஷமா? என்ன, இனிமே நீ அஞ்சாவது ஈரன்ல இருக்கிற அரச மருத்துவர். உன் மனைவி ஈரன், உன் பையனும் கூட மருத்துவ தொழில் செய்யலாம். நன்றி அரசரே. இரு, இன்னும் முடியல. நான் உனக்கு 100 கிலோ தங்கம், 1000 கிலோ வெள்ளி, 100 பட்டு கம்பளம், தலைநகரத்தில் ஒரு வீடு தரேன். உனக்கு சந்தோஷமா? நன்றி அரசரே. உங்களுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்று, எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிற? இதெல்லாம் உனக்கு வேண்டாமா? அரசரே, உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை. ஒன்றே ஒன்று தான் வேணும், நான் என்னோட சொந்த ஊருக்கு போகணும், ஷேண்டாங்கில் போய் வாழணும். அட, என்னது டாக்டர் வாங், அரசருக்கு முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது, அவர் வருத்தப்படுவார். எனக்கு வேறு வழி தெரியல. அரசரே, நான் சொல்கிறத கேளுங்க. என்னோட ஆசையெல்லாம் என்னோட ஊருக்கு போகிறது மட்டும்தான். வாங் ஷிமேங், உன் முன்னோர்கள் சட்டப்படி உனக்கு இதில் விருப்பம் இருக்காதுன்னு தெரியும். ஒரு முறை அவமானப்பட்டாச்சு, மறுபடியும் வேண்டாம்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க அரசரே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உன் மனசில் என்ன இருக்கு? ஒரு அரசர் கூட வேலை செஞ்சா ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? என்னன்னு சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை தப்பாக நினைக்காதீங்க. அரசரே, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. டாக்டர் வாங் அப்படிலாம் நினைக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் வாங், எங்கள் அரசர் ரொம்ப நல்ல அரசர். உனக்கு இங்கே எல்லா வசதிகளையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கேட்டல்ல சரி, இப்போ என்ன சொல்கிற? உனக்கு இங்கே என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் உனக்கு நீதி செய்வேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி அரசரே. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ உன்னுடைய முன்னோர்களை மதிக்கிற, நீ அற்புதமான மருத்துவர், மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிற, அதனால் நான் உனக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். இனிமே நீ வாங் சவான். ரொம்ப நன்றி அரசரே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அரசரே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய அரண்மனைக்கு நீங்கள் தான் தலைமை மருத்துவர். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் ஒரு மருத்துவராக உங்கள் உயிரை நான் காப்பாற்றினா அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதை நான் ரொம்பவே மதிக்கிறேன். எல்லோரும் குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்குள்ளே நல்ல ஒரு உறவு வந்திருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இனி பிரியவே கூடாது. இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் தான், சரிதானே? அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னிலிருந்து என்னுடைய மகளும் உங்களுடைய மகனும் சகோதர சகோதரியாக தான் பழகணும். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடலாம். ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. ஒரு நல்ல மனிதர்களோட நட்பு கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இன்னில இருந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தான் பழகணும். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். குடிங்க, குடிங்க. என்னப்பா, உன் சகோதரிய கவனி. இவர் ரொம்ப பயப்படுறாரு. அரண்மனையில யாராவது வம்பு கிழத்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அடிக்கிற அடியில அவங்க காணாம போயிடுவாங்க. கவா, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்ன. பரவாயில்ல, விடுங்க, சின்ன பசங்க தானே, பேசட்டும். அப்படியா, சரி, நீங்க சாப்பிடுங்க. கமிஷனர் லீ, இங்கே பாருங்க, உங்களை நினச்சாலே பரிதாபமாக இருக்குது. அரசியை ரொம்ப நாளாகவே உங்களால் குணப்படுத்த முடியல. இதனால் என்ன ஆச்சு தெரியுமா? அரசர் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. அவர் இன்னைக்கு டாக்டர் வாங்க கூப்பிட்டுருக்காரு. என்னால் முடிஞ்சதை தான் உங்களுக்கு செய்ய முடியும். மருத்துவத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அந்த உதவியை என்னால் உங்களுக்கு செய்ய முடியாது. இந்த அரண்மனை முன்ன மாதிரி இப்போ கிடையாது. உங்களால் தலைவலியை குணப்படுத்த முடியுது, அதனால் சம்பளம் கிடைக்குது. வாங் ஜிங்மேங் கிராமத்திலிருந்து வந்த டாக்டர், ஆனால் அரண்மனை வைத்தியர் ஆயிட்டார். அரசரும் அவரை ரொம்ப மதிக்கிறாரு.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரகசிய மருந்து தான். ஆனா நீங்க சின்ன சின்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சாதாரண டாக்டரா இருக்கீங்க. இத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க, ஆனா நீங்க எதுலயுமே முன்னேறலையே. இப்படியே இருந்தா உங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? நீ சரியாதான் சொல்ற. இன்னையிலிருந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த அரண்மனை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படியா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இங்க எல்லாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிப்பாங்க, யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல இங்க நீங்க முக்கியமா கமிஷனரை போய் சந்திச்சே ஆகணும். அரசர் கொடுக்குற மரியாதையை அவங்களுக்கும் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்க கொடுக்குற மருந்தெல்லாம் அவங்க தான் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க கிட்ட போவோம். என்ன புரிஞ்சுதா? நீங்க இங்க பயன்படுத்துகிற மூலிகையை உயர் மட்டத்துக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது அவங்க பார்வையிலே இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுது. இங்க இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் மதிக்கிறேன். ஆனா எனக்குன்னு ரகசிய மூலிகைகள் இருக்கு, அதை மட்டும் நான் யாருக்கும் காட்டாமல் இருக்கலாம்ல? டாக்டர் வாங், நான் அப்படி செஞ்சிருந்தா என் தலையை வெட்டியிருப்பாங்க. நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கீழ்படிவேன். என்ன சொல்றீங்க? மருத்துவர் வாங், அரசருக்கு திடீர்னு கால் வலி வந்துருச்சு, நீங்க தான் வந்து சிகிச்சை கொடுக்கணும். இதோ வர. அரசரே, உங்க கால் வலி இப்ப குறைஞ்சிருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கால்வலி எதனால வந்தது? அது வந்து அரசரே, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருக்கீங்க, காலுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும். அதிகமா நீங்க வேலை செய்யக்கூடாது. சரியாதான் சொல்ற. எனக்கும் 50 வயசு ஆயிடுச்சே, என் உடலை நான் தான் பாத்துக்கணும். சரி, நீ போலாம். நன்றி அரசரே. நீ பயன்படுத்துற இந்த ஊசி இருக்குல்ல, அதை வந்து உன் கொள்ளுத்தாத்தா ராஜாவுக்கு கொடுத்தது. அப்படியா அரசரே, ரொம்ப நன்றி. செங்குவா ஊசி எப்பவுமே நல்லா இருக்கும், நல்ல முறையில் தயாரிச்சிருப்பாங்க, உறுதியாகவும் இருக்கும், தோளில் படும்போது எந்த பாதிப்பும் இருக்காது. இனி இந்த ஊசியை நீ பயன்படுத்தக்கூடாது, அது அப்படியே வச்சிரு. இனிமே நீ உனக்கு சொந்தமான செங்குவால தயாரிச்ச அந்த 10 ஊசியை பயன்படுத்து, அரச குடும்பத்துக்கு மட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி அரசரே. பழைய ஊசியை உன் மனைவி கிட்ட கொடுத்து தலையில வச்சு அலங்காரம் பண்ணிக்க சொல்லு, இல்லைன்னா அதை எடுத்து உன் மகனை விளையாட சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றி அரசரே. அரசரே, உங்ககிட்ட நான் இன்னொரு உதவி கேட்கறேன். இது அரசருடைய ஆணை. அரசர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாங் சுவேன் பயன்படுத்தின அவரோட மூலிகைகள் எல்லாம் ரகசியமா அவர் மட்டுமே பாதுகாக்கலாம். இது ஒரு முக்கிய அறிவிப்பு. உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர் வாங், நீங்க ரொம்ப திறமைசாலி. பல வருஷமா என் காலில் வலி இருந்தது, இப்ப காணாம போயிடுச்சு. கமிஷனர் லீ எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா கடைசி வரைக்கும் அவரால் முடியல. ஆமா ஆமா. அவரே வந்திருக்காரு. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போங்க உட்காருங்க. ஆமா, சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்க இடத்துக்கு வந்திருப்பேனே. நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன், அதான் பார்த்துட்டு போலான்னு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் வாங், போன தடவை நம்ம மருந்தை பத்தி பேசணும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க இங்க இருக்கிற சட்டங்களை முதல்ல மதிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற மூலிகையோட ரகசியம் இங்க இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கமிஷனர் லீ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா உங்ககிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டாரு. இங்க பாரு, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போடா, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு பெரிய அளவுல ஒண்ணும் தெரியாதே, நானும் என் மனைவி வேணா வர்றோம். வேணா வேணா, அவனே போகட்ட விடுங்க. ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? போப்பா, சீக்கிரம் சீக்கிரம்.
இளவரசியாரே, உங்க காலை நீட்டுங்க, என்னாச்சுன்னு பாக்குறேன். நீ ஒரு வைத்தியன் தானே, அப்படியே இப்படி வைக்கப்படுற, நல்லா பாரு. இங்க வலிக்குதா? இல்ல இல்ல. அப்போ இங்க அங்கதான் அங்கதான் வலிக்குது. இளவரசியாரே, கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு ரொம்ப வலிக்காது, இது ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நீ ஆரம்பி, நான் வலிய தாங்கிக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு, ஏன் சாப்பிட மாட்ற? எனக்கு பசியிலம்மா. என்னாச்சுப்பா? முதல்ல நான் சொல்கிறது கேளு. நீ குழந்தையா இருந்தப்பவே நம்ம சொந்தக்கார பொண்ணை உனக்கு பேசி முடிச்சிட்டோம், உனக்கு வேற எந்த நினப்பும் இருக்கக்கூடாது. என்ன பேசுறீங்க, அவன் சின்ன பையன் தானே, ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம தான் ஊரை விட்டு வந்துட்டோமே, சொந்தக்காரங்க காத்துட்டு இருப்பாங்களா என்ன? இப்படிலாம் நீ பேசாத. அப்பா, அந்த பொண்ணுக்கு சிகிச்சை கொடுத்தேன், வேற எதுவும் கிடையாதுப்பா. இங்கே பாரு, நாம் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்போம், நம்ம சொந்தக்காரங்களை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உங்கள் அப்பா சொல்கிறது சரிதான், கமிஷனர்லேயும் இருக்காரு, அவர் வந்து அவர் பேசுகிறதே சுத்தமாக சரியில்லை, எனக்கு என்னவோ தப்பாகவே தோணுது. கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டுருக்கியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தருக்கு பின்னாடி அவரை பற்றி நாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு. என்னால் அப்படி இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாரும் நல்லவங்க தான், எவ்வளோ பேருக்கு சிகிச்சை கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கிட்டே காசை வாங்கினீங்க. அவங்க ஏழைங்க, வறுமையில் வாடுறவங்க, பாவம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே ஏழைங்க கிட்ட நம்ம யாரும் பணம் வாங்கறது கிடையாது. ஆமாமா. இங்க பாருங்க, அரசரும் அரசியும் வேட்டைக்கு போனாங்க, அப்ப அரசுக்கு கால் வலி வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க, காலை சரி பண்ண மருத்துவர் வேங்க கூப்பிட்டுருக்காங்க, மருத்துவர் வேங்க தான் போய் சிகிச்சை கொடுக்க போறாரு, அவருக்கு பதிலா நீங்க போனா என்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நம்ம இளவரசிக்கு டாக்டர் வாங்க போய் வைத்தியம் பார்க்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். இளவரசிக்கு ஏன் திடீர்னு கால் வலி? என்ன டாக்டர் வாங்க, அவர் வீட்டில் இல்லை, அவர் வேற எங்கேயோ போயிருக்காராம், அவரால் இன்னைக்கு வர முடியாது. அதுக்குள்ள அவன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டானா, அரண்மனைக்கு கூட அவனால் வர முடியாதா? அவனை நாளைக்கு காலையில் இங்கே வர சொல்லு. அப்பா அப்பா, அரண்மனையில் இருக்க மருத்துவ புத்தகத்தை ஒருத்தர் படிக்கலான்னு சொல்றாரு. உண்மையாவா சொல்ற? ஆமாப்பா. அப்படின்னா படி, நீயும் பெரிய டாக்டர் ஆயிடலாம். வணக்கம், எப்படி இருக்கா? அசியா, அது இளவரசி வந்துட்டீங்களா? வாங்க, வந்து உள்ள உட்காருங்க, எந்திரிச்சு இடம் விடு, வாங்க. வாங்க இளவரசி. எப்படி இருக்கீங்க இளவரசி? நல்லா இருக்கேன், எங்க அம்மாவுக்கு திடீர்னு கையில வலி வந்துருச்சு, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஹோசி அங்க கூட்டிட்டு போறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நானே வந்து பாக்குறேன். வேண்டாம், ஹோசி அங்க தான் வரணும், அம்மா இவனு தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இவனுக்காக அம்மா துணி எடுத்து வச்சிருக்காங்க, இவன் வந்தாதான் அதை போட்டு பார்க்க முடியும். அப்படியா, நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆங்ஸியாங், போப்பா. நான் போப்பா? ஆ, போறேன். இங்க பாரு, மந்திரி லீ கிட்ட சொல்லி உடனே வைத்தியர் வாங்க வர சொல்லு, அரசிக்கு கால் வலி. கமிஷனர் லீ இங்க இல்லையே, டாக்டர் வாங் ரூமுக்கு நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், ஆனா கதவு பூட்டி இருக்கு, அவர் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு நினைக்கிறேன். வேணா நீயே போய் பாரு. அப்ப யாரையாவது தேட சொல்லு, அரசி கோமா இருக்காங்க. யாரை விட்டு தேட சொல்றது, அரண்மனையில அரசர் மட்டும் தான் இருக்காங்க. நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, அரசிக்கு கால் வலினா கூட வந்து அவனால பார்க்க முடியாதா? அரசே, நான் திரும்பவும் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். வாங் சோகன், நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான், நான் பல முறை சொல்லிட்டேன், கீழ்படுறதே இல்லை, ஆனா அவன் பையன் அடிக்கடி நம்ம இளவரசிய போய் பார்த்துட்டு வரான். அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நீங்களே இளவரசிய கேட்டு பாருங்க. அரசரே, உங்களுக்கு தெரியாதா, கால் வலின்னு வாங் சாயனை நானும் கூப்பிட்டிருந்தேன், ஆனா அவன் வரவே இல்லை. அவனுக்கு நான் முக்கியம் இல்ல போல இருக்கு, வேலைக்கு வராம எங்கேயோ போறானோ, அவனை எதுக்கு அரண்மனையில வச்சிருக்கணும்? அவனுக்கு தண்டனை கொடுத்து எங்கேயாவது அனுப்பிச்சிடுங்க. அவனுங்க கூட்டிட்டு வாங்க. அரசரே, உங்களுக்கு எனது வணக்கங்கள். அரசியாரே வணக்கம். அரசிக்கு சிகிச்சை கொடுக்கலையாமே? என்ன அரசிக்கா? அரசிக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரும் இதுவரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லையே. ஏன் இப்படி பேசுற? என்னோட வேலைக்காரங்க எத்தனையோ தடவை உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்க,
உங்க வேலைக்காரங்க யாரையும் நான் பார்க்கவே இல்லையே. அரசே, நான் மந்திரி லீக்கிட்ட போய் வைத்தியர் வாங்க கூட்டிட்டு வரலாம் நினைச்சேன், ஆனா அவர் இங்க இல்ல, அவரோட வேலைக்காரன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அரசரே, நான் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்கேன். செப்டம்பர் 1ஆம் தேதி நான் அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கேன். அன்னைக்கு இளவரசி கோவாக்கு கால்வலி, அதை சரி பண்ணோம். அன்னைக்கு முழுக்க அதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 2ஆம் தேதி இளவரசி வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் பையனை கூட்டிட்டு போனாங்க. அன்னைக்கும் என் அறையை விட்டு நான் வெளியில் போகல. நாள் முழுக்க நான் அங்கேயே தான் இருந்தேன். அப்புறம் எப்படி நான் என்னோட அறையில் இல்லைன்னு சொல்லுவாங்க? அரசரே வணக்கம். நான் அரண்மனையில் தான் தினமும் இருக்கேன். வைத்தியர் சொல்றது எல்லாமே உண்மை. நான் தான் அவர்கிட்ட போய் எங்க அம்மாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அவரோட பையனை அனுப்ப சொன்னேன். அதே மாதிரி அவனும் வந்து எங்க அம்மாவுக்கு சிகிச்சை கொடுத்தான். உன் ஆள் எங்க? அரசரே, என்ன மன்னிச்சிருங்க, இது அவனோட தப்பு தான். அவன் தான் டாக்டர் வாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கான். அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க அரசே, மன்னிச்சிருங்க. கமிஷனர் லீ, உன் மனைவிக்காக உன்னை சும்மா விடுறோம். உன் வேலைக்காரனை சரியா வச்சுக்கோ. இனிமே இந்த பிரச்சனை வரக்கூடாது. அரசரே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. யாரோ வேணும்னே இதை செய்யறாங்க. அரசிக்காக உன்னை நான் மன்னிக்கிறேன். கமிஷனர் லீ, இங்க பாரு, உன் வேலைக்காரனை ஒழுங்கா வச்சுக்க. என்ன புரியுதா? என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இல்லைனா அரசர் என் தலையை எடுத்துருப்பாரு. அவனை நான் ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டேன். அரசி, சிகிச்சை முடிஞ்சது. இந்த சிகிச்சைக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஆனா வலி குறைய மாட்டேங்குது, என்ன பண்றது? அரசியே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கால்வலி ரொம்ப நாளாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அப்படி சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் வரவே வராது. டாக்டர் வாங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ரூமில் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன், அதனால தான் இந்த தப்பு நடந்து போச்சு. என்னை மன்னிச்சிருங்க. என்னப்பா என்ன, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. என்னாச்சு? இங்கே பாரு, எல்லாருக்கும் இது சகஜந்தா. நான் உன்னை தப்பாகவே நினைக்கல. அரசியோட வேலைக்காரி உன்கிட்ட வந்தாளா? அவகிட்ட என்ன சொன்ன? அடிக்கடி அந்த வேலைக்காரி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ மேல இருந்த கோவத்துல தான் நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அது ஏன் தப்புதான்? கமிஷனருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சொல்ற கொஞ்சம் சுமார். எதுக்கு பிரச்சனைய பெருசாக்குற? பையன் தான் வந்து மன்னிப்பு கேட்டான்ல. நல்ல வேலை என்ன மன்னிச்சிட்டீங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேலையை பார்க்கறோம். என்ன புரியுதா? நம்ம ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு ஏதாவது மூலிகை வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். ஆ சரி சரி. அப்பா, எனக்கு இப்ப சில மூலிகைகள் அவசரமா தேவைப்படுதுப்பா. நான் கொண்டு வரேன், எல்லாம் எனக்கு தெரியும். நான் போய் நானே எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, என் பையன் பாத்துக்குவான். பரவாயில்ல, இருக்கட்டும். மூலிகைலாம் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன் உதவி தேவையில்லை. ஏய் சுமார், ஹாங்ஸ்யாங், அப்பா நீ வேணா இந்த பையன் கூட போயிட்டு வா. சரி. நன்றி, நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதர் தான். நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யறேன். வேணா, இங்க பாரு, என் பையன் உன் கூட வருவான். சரியா? சரி, நீ போ. சரி, வா, போலாம், வா. போலாம். அந்த பையனோட மூஞ்சி சரியில்லை. அவன் சொல்றதை எப்படி நம்புறது? அதான் அவன் மன்னிப்பு கேட்டான்ல, அப்புறம் ஏன் சந்தேகப்படுற? இவன் தனிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. யாரோ இவனுக்கு பின்னாடி இருக்காங்க. கமிஷனரை சந்தேகப்படுறியா? அவர் தான் பார்த்தோமே, அவர் தான் அரசருக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் ஏன் பெருசாக்குற? அவர் தவறுகளை திருத்திக்கிட்டாரு, நாம ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு பெரிய மனசு இருக்கு, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சரி, நீ சந்தேகப்பட்டுட்டே இரு. இப்படி எல்லாம் இருந்தா நம்மால வாழவே முடியாது. கமிஷனர் லீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த அரண்மனையில பெரிய பதவியில இருக்காரு. அவரை நாம சந்தேகப்படவே கூடாது. எல்லாத்தையும் மறந்துடுவோம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடந்தா சரி. அப்பா, என்ன? அந்த பையன் வந்தால அவன் தான் இந்த மூலிகைகளை எடுத்து கொடுத்தான். இதெல்லாம் கணக்கிலே வராதுன்னு சொன்னான். இன்னும் வேணும்னா கூட எடுத்து தரானா? என்னது, கணக்கில் வராதா? அது எப்படி சரியா வரும்? அவனால எப்படி இதை செய்ய முடியுது? அந்த பையன் ஏதோ அவனோட சம்பளத்தில் வாங்கினன்னு சொன்னான். அவன் ஏதோ உதவி செய்யணும்னு நினைக்கிறான். ஏன்பா பெருசாக்குறீங்க? உதவி தானே செய்யணும்னு நினைக்கிறான். விடுங்க.
இன்னைக்கு இந்த மூலிகை வாசனை வேற மாதிரி இருக்கே. அரசியாரே, மூலிகையில நான் எந்த மாற்றமும் செய்யல, ஏற்கனவே கொடுத்தது தான். ஆனா வாசனை மாறி இருக்கே, எப்படி இது? நம்ம தோட்டத்துல இருந்த செடி வாசனை மாதிரி தான் இருந்தது. அந்த வாசனையை முகர்ந்தப்போ எனக்கு அரிப்பு வந்துருச்சு. நீங்க சொல்றது சரிதான் அரசி, இதே மாதிரி பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. ஓ அப்படியா, இப்ப அந்த செடி அங்க இல்லல்ல? அரசியாரே, நீங்க பயப்படாதீங்க, இந்த மூலிகையால பிரச்சனை வராது. நான் ஏற்கனவே கொடுத்ததுதான் இது. அப்புறம் நான் கொடுக்குற மருந்தை நான் எப்பவுமே மாற்ற மாட்டேன். ஒருவேளை அந்த வாசனை வெளியிலிருந்து கூட வரலாம். அப்படிதான் நினைக்கிறேன். சரி, சிகிச்சை ஆரம்பிக்கலாம். அன்சியாங், உன் அம்மாவும் அப்பாவும் எங்க? அரசியை பார்க்க போயிருக்காங்க. ஓ, மூலிகை அரண்மனையில இருந்து தானே எடுக்கிறேன். ஆமா. அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குன்னு அப்பா சொன்னாரு. ஓ, ஏன் ஏன் திடீர்னு இந்த சந்தேகம்? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, நீ எவ்வளவு நேரம் தான் படிப்ப? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன். இதை படிச்சாதான் அரண்மனையில எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். உனக்கு தான் முன்னோர்கள் அனுபவம் இருக்குல்ல, அதை வச்சு நீ ஒரு வேலை தேடிக்கலாமே. என்ன பரீட்சை எழுதணும்? அப்பா சொன்னாரு, சிகிச்சை அளிக்கிறதோட நிறுத்தக்கூடாதான், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா. தலைமுறை தலைமுறையா நீங்க எல்லாரும் வைத்தியர் தொழில மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உண்மையிலேயே உனக்கு அரண்மனையில வேலை வேணுமா? அதுக்குதான் முயற்சி பண்றேன். ஆனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அப்பா என்ன வேண்டான்னு சொல்ல போறாரு. நான் ஒரு யோசனை சொல்லட்டா? என்ன யோசனை? அரண்மனையில இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ இங்கேயே தங்கிடலாம். அது முடியாது. நான் சின்ன பையனா இருந்தப்பவே என்னோட அப்பா என்ன ஒரு பொண்ணுக்கு முடிச்சிட்டாரு, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன வேடிக்கையா இருக்கா? ஒருவேளை நான் அரண்மனையில இருக்க பொண்ணு கட்டிக்கிட்டா என் அப்பா என்ன சிரிப்பு அலையடிப்பாரு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஒருவேளை அரசர் சொன்னா? அரசர் சொல்லுவாரா? யார சொல்லுவாரு? அரண்மனையில நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு யாரையுமே பிடிக்கலையா? அது வந்து. அட, நீ எப்ப வந்தமா? இப்பதான். நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். திடீர்னு என்ன விஷயமா? சும்மா தான் பார்க்க வந்தேன், முக்கியமா எதுவும் இல்ல. அப்படியா, சரி சரி. மருத்துவர் வாங்க, நீங்க உடனே என் கூட வாங்க. அரசுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு முழுக்க அரிக்குதான். அரசர் உங்களை உடனே வர சொன்னாரு. அப்படியா? இதோ வந்தற வந்தற. நீங்க இருங்க, அவர் மட்டும் போகட்டும். வேணும்னா நான் கூட போறேன். அப்படியா, சரி வாங்க. அந்த மூலிகை வாசனை மாறி இருந்தது. அவர் வந்த பிறகுதான் இப்படி ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துல உடம்பெல்லாம் அரிப்பு, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. எனக்கும் அந்த மூலிகை வாசனை வருது. ஏற்கனவே இந்த வாசனை வந்திருக்கா? இது வரைக்கும் இப்படி வந்ததே கிடையாது. டாக்டர் வாங் பத்தி நான் தப்பா பேசினல்ல, அதான் இப்படி பண்ணிட்டாரு. அவர் வேணும்னு தான் இப்படி பண்ணிருக்காரு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவன் மேல தப்பு இருந்தா அவனை சும்மா விட மாட்டேன். மருத்துவர் வாங் வந்துகிட்டு இருக்காரு. அரசரே, தங்களை என்ன இருக்குன்னு பாரு, உன் மூலிகை ஏதோ பண்ணிருக்கு. அரசரே, அரசிக்கு வந்திருக்கிறது ஒரு தோல் வியாதி. உன் மருந்து தானே இதுக்கு காரணம்? இல்ல இல்ல, என் மருந்து அப்படி பண்ணவே பண்ணாது. அது தோல் வியாதியை கொண்டு வராது. வாய மூடு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வாசனை மாறி இருந்தது. அரசரே, ஒருவேளை என் மருந்து தான் இதுக்கு காரணம்னா இந்நேரம் அந்த வாசனை போயிருக்குமே. ஆனா பாருங்க, அந்த வாசனை இன்னும் கூட அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. நீ வாய மூடுறியா? நீ தானே அந்த மூலிகையை கொண்டு வந்து இங்க வச்ச. கோவப்படாதீங்க, வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம அரசிய வெளியில போக சொல்லலாம். இவங்க வெளியில போனா பிரச்சனை சரியாயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏதோ ஒண்ணு இந்த அரண்மனைக்குள்ள இருக்கு. என்னமா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, வெளியே வந்ததும் அரிப்பு குறைஞ்சிருக்கு. அரசரே, அரசியோட படுக்கையில இருந்து இதை எடுத்தோம். அரசரே, இது விஷ மூலிகை. அரசியே, இதிலிருந்து தான் அந்த வாசனை வந்திருக்கு. இதுதான் அரிப்புக்கு காரணம்.
பக்கத்துல கொண்டு வராத, தூக்கி எறிஞ்சிடு. இது எப்படி படுக்கைக்கு வந்தது? யாரோ ரகசியமா இதை வச்சிருக்காங்க. இங்க பாருமா, உன் அறைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஷாங்கியோ தான் என்னோட படுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா, வேற யாரும் அங்க வரலையே. அரசரே வணக்கம், ஷாங்கியோவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அரசரே கேளுங்க, நான் தோட்டம் பக்கம் போயிட்டு இருந்தேன், ஷாங்கியோ ரொம்ப குழப்பமா இருந்தா, என்னன்னு தெரியல, நான் அவ பின்னாலேயே போனேன். அவ போன இடத்துக்கெல்லாம் நானும் பின்னாடியே போனேன். திடீர்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு, நான் என்னன்னு போய் பாக்குறதுக்குள்ள யாரோ ஷாங்கியோவை கொலை பண்ணிருந்தாங்க. என்ன கொலையா? என்ன இது, யாரோ நமக்கு பின்னால சதி செய்யறாங்க, இல்லனா ஏன் அவ கொல்லப்படணும்? மருத்துவர் வாங்குக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, அவ எதுக்காக இப்படி செய்யணும்? அவ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தங்க பிரேஸ்லெட்டை கீழே போட்டு உடைச்சிட்டா, அதுக்காக இப்படி செஞ்சிருப்பாளோ? அரசரே இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. சரி, எப்படியாவது கண்டுபிடி. மருத்துவர் வாங், நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், நீ தொடர்ந்து அரசிக்கு சிகிச்சை கொடு. நிச்சயமா அரசரே. மருத்துவர் வாங், நானும் உங்களை தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, உரிமையில தான் நீங்க அப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? டாக்டர் வாங் பெரிய ஆளாயிட்டு இருக்காரு, எல்லாரும் அவரை தான் மதிக்கிறாங்க. யாருக்கு பிரச்சனைனாலும் எல்லாரும் அவர்கிட்ட தான் போறாங்க. அரசர் கூட அவர் தான் ரொம்ப நம்புறாரு. இது இப்படியே போச்சுன்னா உங்களை வேலையை விட்டே அனுப்பிடுவாங்க. நான் அதைத்தான் யோசிக்கிறேன். டாக்டர் வாங்கோட மூலிகை ரகசியத்தை அவனை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் நமக்கு போதாது, அவரை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அவரை சிகிச்சையை நாம கத்துக்கணும். ஆனா வெளியிலிருந்து வர யாரையும் அவர் அனுமதிக்கிறதே இல்லையே. அதுக்கு நாம ஏதாவது செய்யலாம். அப்ப நான் கிளம்புறேன், பத்திரமா போயிட்டு வாங்க. மாஸ்டர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டியா? அவங்க 20 மூலிகைகளை எடுத்துட்டு போனாங்க. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், தலைநகரம் மொத்தமா சுத்திட்டேன், மொத்தம் 44 மூலிகைகள் இருக்கு. அத்தனை மூலிகையை அவர் பயன்படுத்திட்டு இருக்க? இல்ல, 4 மூலிகைகள் மட்டும் அவர் ரகசியமா வச்சிருக்காரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மாஸ்டர். நல்லா இருக்கேன், என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மாதான், உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தோம். என் வேலைக்காரன் உங்ககிட்ட ஏதோ உதவி கேட்கணுமா? ஆமாமா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு. பரவாயில்ல, எழுந்திருப்பா. ஏன் இப்படியெல்லாம் பண்ற? எழுந்துரு, எழுந்துரு. அப்புறம் டாக்டர் வாங், எலும்பு பிரச்சனைக்காக நிறைய பேர் வர்றாங்க, அதனால உங்களுக்கு வேலையும் அதிகமாயிடுச்சு, உங்க உதவிக்கு ஆள் வேணும்ல. இவன் எப்பவும் உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கான், இவனை உங்க கூடயே வச்சுக்கோங்க, இவன் எல்லா வேலையும் செய்வான். அதெல்லாம் வேணாம், எங்க வேலையை எப்பவும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆமாமா, சொல்லுன்னு ஒரு அதிகாரி தான் இதை சொன்னாரு, அரசர் சொல்லாம அவர் இப்படி ஒரு முடிவுல எடுக்க மாட்டாரு. கமிஷனர் லீ, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. டாக்டர், என்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. உன்ன சேர்த்துக்கிறேன்னு யார் சொன்னாங்க? இங்க பாருப்பா, முதல்ல எழுந்துரு. கமிஷனர் லீ, என்னோட முன்னோர்கள் சட்டப்படி நாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஆனா நீங்க சொல்றதால இந்த பையனை நான் உதவிக்கு வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மூலிகை வாங்குற வேலையெல்லாம் இவங்கிட்டே நீங்க ஒப்படைச்சிருங்க, இவனுக்கு அக்கு பஞ்சிர பத்தி நல்லா தெரியும், உங்க சிகிச்சைக்கு இவன் ரொம்ப உதவியா இருப்பான். இங்க பாரு, இவர்கிட்ட வேலை செஞ்சு எனக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். நிச்சயமா செய்யற மாஸ்டர், இனிமே நான் இவருக்கு நாயா வேலை செய்வேன் மாஸ்டர். நல்ல. அந்த கமிஷனர்லி ஏதோ திட்டம் போடுறாரு, உங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? அவரோட வேலைக்காரன் நமக்கு எதுக்கு? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவர் சொன்னார்ல, அரசர் கூட சொல்லியிருப்பாராம். அரசர் தான் சொன்னாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் சரியா வராது. அப்ப என்ன பண்றது, அரசர்கிட்ட போய் கேட்கலாமா? அந்த கமிஷனர் மூஞ்சே சரியில்லைங்க, அவன் நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்க பார்க்குறான், நம்ம ரகசிய மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இங்கே பாரு, அரண்மனையிலிருந்து நாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம், எல்லா மூலிகைகளையும் வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படின்னா சரி. இன்னொரு விஷயம், அந்த பையனுக்கு சிகிச்சையெல்லாம் கற்றுத்தராதீங்க. அவனுக்கு கொஞ்சம் தெரியுமாமே, அவனே கற்றுக்கட்டும். அந்த ரகசிய மூலிகைகள் 4 தான் தெரிஞ்சுக்கோ.
அதை எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போது. சரி சரி, போய் தூங்கு, போ, நிறைய வேலை இருக்கு, தூங்கு. அந்த வேலைக்காரனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. சரி சரி, யோசிக்கல. மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாங்க. நீ சீக்கிரம் வந்துட்ட போல் இருக்கு. ஆமா, நீ என்ன கண்டுக்கவே மாட்ற. நான் உன்னை விட பெரியவன், அதான் சும்மா இருந்துட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான், ஆனால் உன்னை விட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல. ஆங்ஸியாங், பரவாயில்ல, விடுங்க மாஸ்டர், எல்லாம் சரியாயிடும். நான் யாருன்னு அவன் தெரிஞ்சுப்பான். மாஸ்டர், நீங்கள் ஒரு அற்புதமான ஊசி வச்சுருக்கீங்களாமே. அதெல்லாம் உனக்கு காட்ட மாட்டோம். என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்க? மாஸ்டர், மூலிகைகள் எத்தனை இருக்கு? அதாவது மொத்தமாக எத்தனை இருக்கு? அதுவா? அது மொத்தமாக 44 மூலிகைகள் இருக்கு. ஆனால் நான் வேற ஒன்று கேள்விப்பட்டேனே, மொத்தம் 48 மூலிகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், மற்ற 4 மூலிகைங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப முக்கியமானது, அதாவது நோயை குணப்படுத்தக்கூடியது. அந்த 4 ரொம்ப முக்கியமா? ஆமாப்பா, நீ என் கூட வேலை செய்கிறதுனால நான் உனக்கு சொல்லித்தர்றேன். அதெல்லாம் என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கோ, கோதுமை மாவு, பார்லே மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, இந்த 4 முக்கியம். இதை சேர்த்தா போதும். அப்படியா மாஸ்டர், இது 4 சேர்த்தா போதுமா? ஆமாம். அப்புறம் இங்கே பாரு, அப்புறம் நான் சொல்கிறேன், ஊசி குத்துற இடத்துல இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அப்போ எல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான்ப்பா. அப்படின்னா மாவே போதுமா? நான் உன்னை பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஏமாந்து வந்து நிற்கிற. மூலிகையை பற்றி கேட்டால் மாவை பற்றி சொல்கிறாங்களா? மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க, அந்த 4 மூலிகைகளும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியும், ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த 4 மூலிகையும் வைத்தியம் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. சரி, நீ அங்கே போய் அவங்க என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நல்லா பாரு, அதில் என்ன ரகசியம் இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க மாஸ்டர், ஆனால் 3 மாசமாக அங்கே வேலை செய்கிறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் அங்கேயே வேலை செய்வேன்? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. நானும் அவங்களுக்காக எவ்வளவோ உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்களே. அவங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறப்போ எப்படியோ என் கண்ணை கட்டிடுறாங்க. அந்த ரகசியத்தை என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. வாய மூடு. அரசரோட சொந்தக்காரங்களுக்கு ஏதோ எலும்பு நோய் வந்திருக்கா? டாக்டர் வேங்கோட பையன் மாதிரி அங்கே போய் நீ சிகிச்சை கொடு. நான் அதுக்கப்புறம் அரசருக்கு இந்த தகவலை சொல்கிறேன். டாக்டரோட பையன் அரசாங்க விதிமுறையை மீறிட்டான்னு அவன் மேலே குற்றம் சாட்டலாம். அதுக்கப்புறம் டாக்டர் வாங்க அரண்மனை விட்டு துரத்திடுவாங்க. ஆங்ஸியாங், கெகவாக்கு பலகாரம் கொண்டு போய் கொடுப்பா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை கொடுத்துக்கலாம். முடிஞ்சா அங்கேயே சாப்பிட்டு வந்துரு, நிச்சயமா அவங்க கொடுக்காம விட மாட்டாங்க. என்னது இது? இதுல ஒரு ஊசியை காணுமே, நீங்க யாராவது எடுத்தீங்களா? இல்ல, நானும் எடுக்கலையப்பா. ஆ, எப்படி காணாம போச்சு? இந்த டாக்டர் வாங்கோட குடும்பம் சாதாரணமான குடும்பம். அப்புறம் அரசாங்க விதிகளை பத்திலாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா பாரு, இந்த அரண்மனையில நிறைய பேர் அவருக்கு குழி தோண்டிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, என்ன பண்ண முடியும்? ககுவா, அரசர் உனக்காக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, நீ வந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரெண்டு பேர் மேலே தான் சந்தேகம் இருக்கு, மந்திரிலி அப்புறம் அவரோட வேலைக்காரன். அப்படியா? யாரை பார்க்கணும்? அரசரோட சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமே. என் பேரு வாங் ஜியாங், நான் டாக்டர் வாங்கோட பையன். சரி சரி, உள்ளவா. மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவருக்கு சிகிச்சை கொடுத்தேன், ஆனா அவரு திடீர்னு செத்து போயிட்டாரு. என்ன காப்பாத்துங்க,
என்னோட அனுமதி இல்லாம நீ இங்கிருந்து எங்கேயே போக கூடாது. அரசரே வணக்கம், உங்க சகோதரர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சரி உள்ள அனுப்பு. அரசரோட சகோதரர் உள்ள வரலாம். அரசரே, இங்க இருக்கிற மருத்துவர் வேங் அவரோட பையனை சிகிச்சைக்கு அனுப்பியிருக்காரு. அவன் சிகிச்சை கொடுத்த பிறகு என்னோட சொந்தக்காரர் செத்துட்டாரு. என்னது? எழுந்திரு. நன்றி அரசரே. அந்த வாங் சாயன் ஏன் அனுமதி இல்லாம வெளியாட்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம்? அதனால ஒரு உயிர் போயிடுச்சு. அரசாங்க விதிப்படி அரசு மருத்துவர் வெளியே போய் சிகிச்சை கொடுக்க கூடாது. வாங் குடும்பம் எப்பவும் நேர்மையா நடந்துப்பாங்களே, அவங்க எப்படி இந்த மாதிரி செஞ்சாங்க? அரசரே, வந்தவன் அவரோட பையன் சொல்லிருக்கான். என் சொந்தக்காரர் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பயன்படுத்தின ஊசி அது இப்ப எங்க கிட்டதான் இருக்கு அரசரே. அப்படின்னா அவன் செஞ்சது பெரிய தப்பு. அவன் சட்டங்களுக்கு கீழ்படியில. வாங்ஷோ என்ன, உடனே கைது பண்ணுங்க. உத்தரவு. டாக்டர் வாங், உங்களையும் உங்க பையனையும் கைது பண்றோம். உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, கைது பண்ணுங்க. என்னைய கேள்வி கேக்குறியா? உனக்கு எல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. என்ன குற்றம் செஞ்சோ? நாங்க எதுவும் செய்யல. ஆமா, நாங்க எதுவும் பண்ணல. வாய மூடுங்க. நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது. எனக்கு எதுவும் புரியல. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எந்த குற்றமும் செய்யல. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? நாங்க எங்க வேலையை மட்டும் தான் பண்றோம். உங்க வேலையை மட்டும் பண்றீங்களா? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். யாரங்க, அதை படிச்சு காட்டுங்க. கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த வாங் ஷோவன் அரசாங்க விதியை மீறி இருக்காரு. சிகிச்சைக்காக இவரோட பையனை அனுப்பி ஒருத்தர் உயிர் போக காரணமாயிருக்காரு. இறந்தவர் அரசருக்கு சொந்தக்காரர். அதெல்லாம் இல்ல, எங்க குடும்பத்துல யாருமே இங்கிருந்து வெளியில போகல. நாங்க யாரையும் கொலை பண்ணவும் இல்ல. இன்னொன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? யாருங்க, சாட்சியை கொண்டு வாங்க. நிலுங்க, எங்க போறீங்க? உடனே நான் ஷூங்கிறவரை பார்க்கணும். அவர் இப்ப இங்க இல்ல. நான் சொல்றது எல்லாம் உண்மை. இந்த பையனை நல்லா பாரு. இவன் தானே அன்னைக்கு வந்தான். உன் அப்பாவை இவன் தானே கொன்னான். ஆமா, இவனே தான். இவன் கண்ணத்துல இருக்கிற மச்சம் ஞாபகம் இருக்கு. என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் உன்ன பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்க, என் பையன் அவருக்கு இதுவரைக்கும் எந்த சிகிச்சையும் கொடுத்ததில்ல. அப்போ இது பரம்பரை பரம்பரையா நீ சிகிச்சைக்காக பயன்படுத்துற ஊசி இதுதானே? ஆமா, இது என்னோட ஊசிதான். இது எங்க இருந்தது தெரியுமா? கொலை பண்ணப்பட்டவர்கிட்ட இருந்து எடுத்தது. இதுக்கு என்ன சொல்ல போற? என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவ யாரையும் கொலை பண்ணல. சில நாட்களுக்கு முன்னால என்னோட இந்த ஊசி காணாம போயிடுச்சு. யாரோ இத எடுத்துட்டு போய் அவரை கொலை பண்ணிருக்காங்க. உன்கிட்ட மறுபடியும் கேக்குறேன், குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்ல நீதிமன்றத்தை அவமதிக்க போறியா? வாய திறந்து சொல்லு. என்கிட்ட எல்லா சாட்சியும் இருக்கு. யாருங்க, இவங்களை இழுத்துட்டு போய் கொண்டு போடுங்க. இந்த தகவலை நான் அரசர்கிட்ட சொல்றேன். கொண்டு போங்க. வேண்டாம், எங்களை விட்டுருங்க. மனுஷனுக்கு இங்க எந்த மதிப்பும் கிடையாதா? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அரசரே, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாம் ஏன் தப்பு தான். நான் டாக்டர் வாங்குக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் சரியா இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காது. ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம். அரசே, நான் செஞ்ச தவறுக்காக நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஏத்துக்கிறேன். சரி, எழுந்திருங்க. அரசே, இங்க பாரு ஜியா, விசாரணை எப்படி போச்சு? சொல்றேன் அரசரே. டாக்டர் வாங் தான் அந்த ஊசிய அவரோட பையன்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த பையன் தான் அன்னைக்கு சிகிச்சை கொடுக்க வந்திருக்கான். இதுக்குரிய சாட்சி நம்ம கிட்ட இருக்கு. டாக்டர் வாங்கும் அவரோட பையனும் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ நீங்க சொல்லுங்க அரசரே. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இத்தனை நாளா நல்ல ஒரு மாதிரி நடிச்சிருக்காரு. டாக்டர் வாங் தான் இந்த கொலைக்கு காரணம். ஆமா அரசரே, நாங்க இப்ப சொல்ற எல்லா காரியங்களும் 100% உண்மை. உங்க பாரு ஜியா, அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடலாமா? அரசரே, ரெண்டு பேரையும் கொலை பண்ணாது சரியா வராது. பையன் தான் நேரடியா கொலைய பண்ணிருக்கான். ஆனா அப்பா இந்த கொலைக்கு தூண்டுதலா இருந்திருக்காரு. நம்ம சட்டத்தின்படி வெளியே போய் சிகிச்சை கொடுக்கறவங்களுக்கு மரண தண்டனை தான். அரசரே, இது முழுக்க முழுக்க நீதிக்கு எதிரானது. ஆமா அரசே, அதனால அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். அரசரே, அவங்க எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கிற நல்ல மருத்துவர்கள். தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க. அரசரே,
எனக்கு ஒரு சந்தேகம். அந்த நோயாளி வயசானவர், அவர் இயற்கையா கூட செத்துருக்கலாமே, அவர் எதுக்கு கொல்லணும்? நீங்க தான் மருத்துவர் வாங்க, ஷேண்டம்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, அவரா இப்படி பண்ணுவாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசரே. நீங்க சொல்றதை ஒத்துக்க முடியாது. இங்க பாருங்க, அரசரை சுயமா முடிவெடுக்க விடுங்க, அவரை குழப்பாதீங்க. சரி சரி, அந்த பையன் அரண்மனையை விட்டு வெளியே போய் தவறான சிகிச்சை கொடுத்துருக்கான். அவன் கொல்லப்படணும். அவனை ஒரு நாள் கூட உயிரோட வைக்கக்கூடாது. அப்புறம் மருத்துவர் வாங், இனி மருத்துவம் பார்க்கக்கூடாது. ஆனால் உயிரோட விட்டுறலாம். விடுங்க விடுங்க, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க? நான் வீட்டுக்கு போயிடுறேன், விடுங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அரண்மனைக்கே வந்திருக்க வேணாம். அநியாயமா பழி போட்டாங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் விதிப்படி நடக்குது. எப்பவுமே நம்மளால விதியை எதிர்க்க முடியாது. மகனே, நான் உங்ககிட்ட மூலிகை ரகசியம் சொன்னல, அது நம்ம குடும்ப ரகசியம். அதில் சில மூலிகைகள் எலும்பு நோயை சரிப்படுத்தும், ஆனால் சரியான அளவு தான் முக்கியம். இதை நீ என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நாளைக்கே நான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். மரண தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். அப்பா வேணாம், இது இப்படித்தான் முடியணும். நீ சாகக்கூடாது, உயிரோடு இருக்கணும். நீ இங்கிருந்து வெளியில் போன பிறகு நேரம் மலைக்கு போ, ரொம்ப தூரத்துக்கு போய் மருத்துவ தொழிலை செய். நம்ம குடும்ப வரலாற்றை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. உனக்கு பின்னால வர்ற சந்ததிக்கு நீ இந்த கதைகளை எல்லாத்தையும் சொல்லு. அவங்க யாரும் அரண்மனைக்கு வரக்கூடாது. அப்பா நீங்க சாகக்கூடாதுப்பா. அப்பா அப்பா அப்படி பண்ணாதீங்க அப்பா. ரொம்ப நன்றி, என் உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. சரி பரவாயில்ல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. நிச்சயமா நான் உண்மைய எல்லாருக்கும் சொல்ல போறேன். ஆமா, உன் உதவியை நான் மறக்க மாட்டேன். யாரது? எந்திரி வா, எழுந்திரு. இல்ல வா, என் புள்ளைய எங்க கொண்டு போறீங்க? வான்னு சொல்றல. அப்பா வா, நான் அரசர்கிட்ட போய் பேசணும். என்ன கூட்டிட்டு போங்க. அப்பா ஊருக்கு போயிருங்க. இங்க இருக்காதீங்க. சொல்லாத. அப்பா சாண்டோர்க்கே போயிருங்க. அம்மாவை நல்லா பாத்துக்கோமா. எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அரசர்கிட்ட பேசணும். சாண்டோர்க்கு போயிருங்க. நான் அரசர்கிட்ட பேசி ஆகணும். ரொம்ப பாவமா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பாவம். அரசரே,
என்ன மன்னிச்சிருங்க. கமிஷனர் லீயும் ஆபீஷியல் சூனும் தான் இதுக்கெல்லாம் காரணம். டாக்டர் வாங்க் எதிரா அவங்க தான் சூழ்ச்சி பண்ணாங்க. அவங்க தான் என்னை வெளில அமிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒருத்தர் சாவாருன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க அரசரே. நீ என்ன சொல்ற? இப்ப சரியா மத்தியானம் 12 மணி. தலைய விட்டுங்க, நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? அம்மா அம்மா, இந்த பையனை விடுங்க. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஓங்சியம், நம்ம இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. உனக்கு பதில் லாஸ் ஆவறேன். அந்த பொம்பளைய கைது பண்ணுங்க. அவரை வெட்ட வேண்டாம். அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இது அரசு கட்டளை. எல்லாரும் கவனிங்க, இந்த ஹாங் சியாங் எந்த தப்புமே செய்யல. தவறான குற்றச்சாட்டு, இவனை விடுதலை பண்ணனும். ஆபீஷியல் ஜியா, நீ உடனே வேலையை விட்டு போகணும். நீ தான் தப்பு பண்ணிருக்க. இப்ப நீங்க கேட்டது அரசருடைய கட்டளை. என்ன விட்டுருங்க. எந்திரி, நீ பண்ணது தப்பு, கைது பண்ணுங்க. மருத்துவர் வேங்க கூட்டிட்டு வாங்க. அரசரே, நான் ஒரு சாதாரண மனுஷன். பணத்தையோ புகழையோ நான் ஒரு நாளும் எதிர்பார்த்ததில்லை. என் குடும்ப ரகசியத்தை வச்சு நான் பல உயிர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை. நான் உங்களோட தலைநகரத்துக்கு வந்திருக்கவே கூடாது. ஆமாம் அரசரே, என் முன்னோர்கள் சட்டத்தை நான் மீறிட்டேன். அது ஒரு பெரிய தப்பு. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. ஆனால் உங்களுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக இங்கே இருந்தேன். நீங்கள் காட்டின அன்பையும் பாசத்தையும் என்னால் மறக்க முடியல. அரசரே, ஒரு நாள் கூட நான் யாரோட பணத்துக்கும் ஆசைப்பட்டதில்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லார் கூடயும் சமாதானமாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. நான் செய்யாத குற்றத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிது. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த உலகம் ஏன் நல்லவங்களை வாழவே விட மாட்டேங்குது? எனக்கு இது புரியவே இல்லை. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அரசரே. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் ஷாங்டாங்கே போயிடுறோம். மருத்துவர் வாங் எப்படிப்பட்டவர்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. அவருக்குள்ள கெட்ட எண்ணம் கிடையாது. அவர் நேர்மையானவர். லீ ஜின்ஜாங், நீ அரச பரம்பரையை சேர்ந்தவன். இப்படிப்பட்ட தவறை நீ செய்வனை எதிர்பார்க்கவே இல்லை. உன் வேலை என்ன? உன்னுடைய வைத்தியத்தை ஒழுங்கா செய்யறது தானே? ஆனா நீ அதை சரியா செய்யல. மத்தவங்க மேல பொறாமப்பட்டிருக்க, குழி தோண்டி இருக்க. உன்னால ஒரு மனிதனோட உயிர் போயிருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எத்தனை வருஷமா நீ இங்க இருந்தது இந்த கெட்ட காரியங்களை செய்யதானா? உன்ன மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசாங்கத்தை நடத்துறது? யாரங்க இவன்? தலையில இருக்கிற கவசத்தை எடுங்க, சீக்கிரம் தலைய விட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க அரசே, என்ன மன்னிச்சிருங்க அரசே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆபீஷியல் சன், உனக்கு நான் என்ன வேலையை கொடுத்தேன்? ஆனா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? என்னை எதிர்க்க துணிஞ்சிட்டியா? நீ உன் ஊருக்கு போயிடு. உனக்கு வேலை கிடையாது. உன் குடும்பமே இங்க வரக்கூடாது. எல்லாத்துல இருந்தும் உன்னை விளக்குறேன், போயிடு. தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அரசரே. என் தலைய வெட்டிடாதீங்க. நீதானே தப்பான தீர்ப்பு கொடுத்தவன். நீ யாரு பேச்ச கேட்ட? பணத்துக்காக தப்பு பண்ணியிருக்க. நீ ஒரு விஷயம் தப்பான நீதியை கொடுத்திருக்க. இவங்க மேல எப்படி குற்றம் கண்டுபிடிச்ச? அரசரே, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கமிஷனர் உங்க சொந்தக்காரங்கிறதுனால இப்படி பண்ணிட்டேன். பயமுடு, எதுவும் பேசக்கூடாது.
இங்க சட்டம் தான் முக்கியம். அது உனக்கு தெரியாதா? இந்த நகரத்தை விட்டு போறதான் உனக்கு உரிய தண்டனை. உனக்கு வேலை கிடையாது, குடும்பத்தோட போயிடு. யாரங்க இவனோட கவச தேடுங்க. உங்க தயவுக்கு ரொம்ப நன்றி அரசரே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல, எங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். எங்க யாரு என்ன தப்பு செஞ்சாலும் உடனே தண்டனை கொடுக்கப்படும். அதுல மாற்றங்களே கிடையாது. மருத்துவர் வாங், எழுந்திருங்க. ரொம்ப நன்றி அரசரே. நீங்களும் தான். எல்லாரும் எழுந்திருங்க. ஷாவான், என்ன மன்னிச்சிடுங்க. என் மேலையும் தப்பு இருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க குடும்பத்தாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அரசரே, அரசரே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. மருத்துவர் வாங், கவனிங்க. நீங்க அரண்மனை மருத்துவமனையில மூன்றாம் தரவரிசை யானையர் ஹோங்ஸியாங், உனக்கு நான்காம் தரவரிசை ஜாங்குவா. நீங்க இனிமே சூரன், உங்களுக்கு மாச மாசம் இங்க ஊதியம் உண்டு. அரசரே, எனக்கு இந்த வெகுமதி எல்லாம் வேண்டாம். ஆணையர் வாங், கேளுங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். அரசரே, என்ன இது? என்னப்பா, எல்லாத்தையும் ஏத்துக்கோ. இதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்படணும். நீ இங்கிருந்து உன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டேன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யார் வைத்தியம் பார்க்கறது? இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். இன்னைக்கு நான் திருமண அறிவிப்பை சொல்றேன். அது கெஹுவாக்கும் ஹாங்ஸியாங்க்கும். என்ன, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இன்னும் மூணு நாள்ல இவங்களுக்கு திருமணம்.